எனக்கு அஜித் சாரை வந்து நான் வந்து எங்கேயாவது பப்ளிக்ல பார்த்தேன்னா தம்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன். இப்படிங்களா மனோர் தெரியுங்களா தமிழ் ஹிந்தி இதில் ரஜினி சார் இறங்கி வந்து பேசினார். இந்த கிளாஸ் நான் படிக்கிறேன். அவர் வந்து பான் கிறிஸ்டியன். ஒரு வார்த்தை தம்பி மாறலாமா நீங்கள் மாறினா நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாங்க நம்ம வந்து ராகவேந்திரா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டு வர போகிறது பார்த்தா குளிர் சாத்தில் உட்காந்துருக்கு. அதே மாதிரி ஏவிஎம் அது சொல்லியே தீரணும். நான் கலத்து இருக்கேனம்மா ஞாபகம் இருக்குங்களா? நகைச்சுவை குணச்சித்திரம் ஹீரோ கதாநாயகன் என மூம் பரிமாணத்தையும் ஒரு சேர கலக்கிய ஒரு நடிகர். டிஎஸ் பாலையா என்கிற திருநெல்வேலி சுப்பிரமணியம் பிள்ளை பாலையா என்கிற ஒரு நடிகர் தமிழ் சினிமாவை கலக்கியிருந்தார். அவர் பற்றிய பல்வேறு தகவல்களை நாம் இப்போது ஒரு முக்கியமான நபரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறோம். அவருடைய மகனான ஜெய் பாலையா நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசுவதற்கு நிறைய இருக்கின்றன, நாம் கேட்பதற்கும் நிறைய இருக்கின்றன. வணக்கம். வணக்கம் சார். திருநெல்வேலி சுப்பிரமணியம் பிள்ளை பாலையா அப்படின்னு இன்னைக்கு பார்க்கும்போது இன்னைக்கு எங்களுக்கு இணையதளத்திலேயோ இல்லை எங்கேயோ ஒரு புத்தகம் எழுதியிருக்கவங்ககிட்டயோ எங்களுக்கு தகவல் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அதில் உள்ள தகவல் தான் நாங்கள் சரின்னு நம்பிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வேற சோர்ஸ் இல்லை உங்களை சந்திக்காத வரைக்கும். இப்போ இது மூலமாக நாங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. இதில் எது எதுலாம் வதந்தியாகவே சொல்லப்படுது சார்? ஏதோ சாரை பத்தி அப்பாவை பத்தி இந்த விஷயம் இது ஒரு வதந்தி, இது உண்மையே கிடையாது. ஆனா உண்மை மாதிரியே சொல்றாங்க. அப்பாவை பத்தி அப்பாவை பத்தி என்னன்னா அவரை வந்து நிறைய இது இல்லாம நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ணாரு, அதுல நிறைய பேர்கிட்ட ஏமாந்துட்டாரு. இன்னொன்னு ஃப்ராங்கா சொல்றேன், ரசிகர் பெருமக்களுக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். அவரை வந்து அந்த மெட்ராஸ் ரேஸ் கிளப்ல வந்து மெம்பரா இருந்தார். ஆமா, ரேஸுக்கு போறது அதுதான் அவருக்கு மெயினாக வந்து சில விஷயம். ஏன்னா அது லெஸ் வந்து இப்போ பசங்க எப்படி கேமுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. ஆமாம், அந்த மாதிரி எப்படி கொண்டு போய் விட்டாங்கன்னா அதனால மீண்டு வர்றது ரொம்ப பெரிய ப்ராப்ளம், அதில் பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி இது மே மாதம் ஷூட்டிங்னா அவர் அங்கே தான் வைக்க சொல்லுவார் ஊட்டியில். ஏன்னா அங்கே ரேஸ், ஓ இது சத்தியம், ஃபுல்லாக அங்கே தான் எடுத்தாங்க. அது மேலே ஒரு ஊட்டி ஊட்டி வரை வருவா. ஆனால் ரொம்ப வந்து அவங்க அசோகன்னு சொல்லுவார் என்கிட்ட, தம்பி எல்லாருக்கும் அவர் அங்கேருந்து பணத்தை ரேஸுக்கு போயிட்டு வந்து அந்த பணத்தை வந்து அவரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டார், எங்களுக்கே செலவு பண்ணுவார், லைட் பாய் முத கொண்டு எல்லாருக்கும் பணம் கொடுப்பார். தனக்கு ஏன் வந்து தன்னுடைய இதுக்குன்னு சேர்த்து வைக்கிறது சேர்த்து வைக்காமல் விட்டார். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறோம், பட் என்னன்னா அவருக்கு வந்துடும், இன்னும் டைம் இருக்குது, டைம் இருக்குது. அவர் மாத்திரம் இல்லை, சேர்த்து வச்சு இன்னும் ரொம்ப ஓஹோன்ட்டு. இப்போ நான் ஆண்டவ முன்னியத்தில் நல்லா நான் கும்பிட்ற முருகன் முன்னியத்தில் நல்லா தான் இருக்கிறோம், எப்படியோ லைஃப் போயிட்டுருக்குது. அதுக்கு காரணம் வந்து அவர் பண்ண தான தர்மங்கள், கரெக்ட், தான தர்மங்கள். இப்போ இருக்கிற ஆர்டிஸ்டில் வந்து நான் வந்து ரொம்ப எனக்கு வாய்ப்புகள் வந்து போய் அஜித் குமார் சார் பாருங்கள், உங்களுக்கு கேரக்டர் தருவாங்க அப்படின்னா அப்படின்னாங்க. எனக்கு அஜித் சாரை வந்து நான் வந்து எங்கேயாவது பப்ளிக்கில் பார்த்தேன்னா தம்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன். அண்ணா நான் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா அவருக்கு தெரியும் நான் பாடுறது. ஓகே ஓகே, சாங்ஸ் எல்லாம் இது எப்படி இப்போ எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கீங்களா, என்ன சமாச்சாரம் அப்படின்ட்டு. அப்புறம் அவருக்கு கேள்விப்பட்டு நான் முதல்ல அவருக்கு நகைச்சுவை கேசட்டு ரிலீஸ் பண்ணேன். சரி, அது வந்து சத்யராஜ் சார் தான் வந்தார். சரி, அவர் ஹீரோவாக வந்துட்டு வந்து பிக் அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு டைம்லலாம் அவர் பயங்கர பிஸி ஹீரோ, மக்கள் என் பக்கம் அது இதுன்னு வந்து பேசுனீங்களா, என் காமெடி கேசட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்தார். அதை வந்து அஜித் சார் வந்து எப்படி நீங்கள் கச்சேரியில் இதெல்லாம் பண்ணுறீங்களா நல்லா இதை அது அப்படி போயிட்டுருக்குதா அப்படின்னா அது எப்படி அதை அப்படி போயிட்டுருக்குங்க. சில பேர் அது ஏன் நீங்கள் வந்து அவர்கிட்ட நடிக்க சான்ஸ் கேட்கல அஜித் சார்கிட்ட? நான் அவர்கிட்ட இருக்கிற பெருமைத்தன்மை நான் அதையும் பாராட்டியாகணும் சார். சரி, இதை பற்றி அந்த ஆர்டிஸ்ட்டை பற்றி அந்த ஆர்டிஸ்ட் பற்றின்னு நம்ம பேச வேண்டாம். இவரை பற்றி அஜித் சார் நான் என்ன சொல்கிறேன்னா, அஜித் சார் என்ன பண்ணாருன்னா எங்கே பார்த்தாலும் மரியாதையை யூஸ் பண்ணுறியா. அவர் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு எப்போ பார்த்தனோ அதே மாதிரி தான் இன்றைக்கும். என்னன்னா ஒரு வாட்டி என் சன் வந்து அவருடைய பயங்கர ஃபேனு, எங்கள் வீட்டில் வந்து
அஜித் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அஜித் டைப்பில் வந்து ஒரு அக்கா டாக்டர் வந்து அப்படியே இந்த ரெட் படத்தில் எப்படி இருப்பார், ஆமாம் இப்படின்லாம் பண்ணுவார் தெரியுங்களா, அப்படின்லாம் பண்ணுவார் தெரியுங்களா, அந்த மேனரிசம் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு அக்கா சென்னுக்கு இன்னொரு அக்கா சென்னு வலிமை அந்த டெஸ்ட் பைக் பாலாஜின்ட்டு, ஓகே அவருக்கு பெரியவர் அந்த இன்னொரு சிஸ்டர் பேர் ரவி. ஓகே ஸோ என்னன்னா நம்ம வீட்டு இப்போ உள்ள ஒரு ஆள் மாதிரி நான் நினச்சிட்டு பாருங்க, அதே மாதிரி தான் அவரும் என்கிட்ட பண்ணுறாரு. அந்த எந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனாலும் சரி மரியாதையாக பேசி அனுப்புவார். என் பையன் ஒரு வாட்டி நான் எனக்கு வந்து வேறு ஒரு ப்ரோக்ராம் வந்து மீடியாவில் ஷூட்டிங் இருந்தது, மீடியாவில் அந்த நெஞ்ச மரப்பத்தில் இருந்தெல்லாம் சாங்ஸ் வரும் பார்த்தீங்களா, பழைய சாங்ஸு, அதில் நான் சந்திரபாபு அங்கிள் பாட்டெல்லாம் பாடுவேன் நான். அந்த அது எனக்கு அங்கே ஷூட்டிங் இருக்கும்போது இந்த பக்கம் வந்து அசல்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, அந்த இது பிரபு சார் தான் ப்ரொடியூசர், அந்த படம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு. ஷூட்டிங் நடக்கும்போது அங்கே யார் வேணும்னா அஜித் சார் படம்னா சரிக்கா நம்ம இங்கே ரொம்ப லைட்டிங் கிட்டிங்லாம் மாற்றுறாங்களே எப்படியும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும், ஒரு ஹாஃப் அன் ஹவர் போய் சரி நமக்கு நல்லா பழக்கமாக ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலாம். பிரபு அங்கே இருந்தானே வாங்க 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 வாயூ அப்படின்றத சொல்லிட்டு என்ன விஷயம் நினைங்க, இப்போ சும்மா இப்படி வந்தால் இந்த மாதிரி நீங்கள் இங்கே உங்கள் படம் இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க, அப்படியே பார்த்துட்டு போகிறேன் நான். உடனே செக்யூரிட்டி கொடுத்து அவரை உள்ள அனுப்புங்க, செக்யூரிட்டி சொல்லி பத்திரமா கூப்பிட்டு போங்கன்னா அஜித் சார் போய் பார்த்தோம் வாங்கண்ணே வாங்கண்ணான்னு சொல்லிட்டு அவரும் மரியாதையாக பேசினார். அவர்கிட்ட ஒரு சாதாரணமாக சொன்னேன், என் பையன் உங்கள் ஃபேன் தம்பி, எப்போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுங்கள், அவன் வந்து பார்க்கணுன்னு பிரியப்படலாம். அப்படியா ரியலி ஓ ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்கிறேன், ஒன்று ஆஃபீஸ் 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 கூப்பிட்டு வாங்க. இல்லை இப்போ வந்து நான் எனக்கு பக்கத்தில் ஷூட்டிங் நடக்குது பார்க்க வரேன்னு இது கூப்பிடலான் இருக்கிறேன், என்னை பார்க்கறதுக்கு வருவாப்பில் என் சன்னு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா வேண்டாம், இல்லாட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஒன்றும் வேணாம், நீங்கள் அவங்ககிட்ட இப்போ இது பண்ண ஒரு ஹாய் சொன்னீங்கன்னா கூட போதும், போதும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். என் சன்னும் வந்து வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் இங்கே இந்த ஷூட்டிங்கில் தான் இருக்கிறேன், பக்கத்தில் உனக்கு ஃபேவரட் ஆர்டிஸ்ட் இருக்கிறாரா அவர் ஷூட்டிங்கை நடக்குது யார் என்ன அஜித் அங்கிள் இது அப்படியும் அப்பா அப்பா நான் வரட்டாப்பா, இல்லை நீ வந்து என்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கல, நீ ரொம்ப லேட்டாக வந்துடுறாத, அவர் ஷூட்டிங் முடிஞ்சு போனாருன்னு நீ பார்க்க முடியாது வா அப்படின்னா அங்கே போ அது ஒரு ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் என்னை பார்த்துன்னு திருப்பி உள்ளே விட்டாங்க இவங்க, என்னமோ ரொம்ப வருஷ கணக்கில் பழக மாதிரி ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். அஜித் சார் உங்கள் பையனும் ஆ அவர் என்ன பண்ணுற எது பண்ணியிருந்தது கிளாஸ் படிக்கிற என்ன இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தார். நான் ஒரு ஓரமாக ஒதுங்கிட்டேன், அப்பா கொடுக்கல அப்பா அண்ணே நான் அந்த அந்த லைட்டிங்க்கு போய் பின்னாடி நின்றுட்டு இருந்தேன், வாங்கண்ணா வாங்கினான்னு சொல்லிட்டு அவரை என்னை கூப்பிட்டு வச்சு ஸ்டில் எடுத்துக்கிட்டார். இப்போ அவர் இருக்கிற லெவலில் வந்து அவர் இந்த மாதிரிலாம் சொல்லணுன்ற நெசசிட்டியே கிடையாது. என் பையன்கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனட்டாக பையன்கிட்ட விடுங்க யாராக இருந்தாலும் ரஜினி சாரும் வந்து இன்னொரு பேரன்னு நல்ல அப்போ கொஞ்சம் சும்மா சின்ன பையன் பாண்டியன் சார் படம் ஷூட்டிங் அப்போ ஓகே காரில் ஏறி உட்கார போனவரை அப்படி இறங்கி அப்படி பின்னாடி வந்து ஹாய் அப்படின்னு அவனை தட்டி கொடுத்துட்டு போனார். எல்லாம் அப்பா மேலே வைத்திருக்கிற மரியாதை அது அம்மா அதான் சொன்னேன். அவர் நான் எனக்கு வரப்பிரசாதம் சார் ஃப்ராங்காக சொல்கிறேன், அதோடைய மக்களுடைய ஒரு ஆதரவு என்னை பாடகராக ஏற்றுக்கிட்டு பல மேடைகளில் பாடி உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலங்கள் வெளிநாடு நான் தமிழ் தெலுங்கு ஹிந்தி தான் மெயினாக பாடுவேன் நான் தமிழ் ஹிந்தி இதில் ரஜினி சார் இறங்கி வந்து பேசினார் பையன்கிட்ட வா என்னை பார்த்தோன்னா ஹலோ அப்படின்னாரு. யார் என்ன பையன் என்னன்னா இறங்கி வந்துட்டு அவன் அங்கல் அப்படின்ட்டு சத்தம் போட்டான் பின்னாடி வண்டியிலேருந்து பேக் சைடில் டிக்கி வழியை வந்து இந்த பக்கம் சுற்றி வந்துட்டு அப்படி தட்டி விட்டு ஹாய் இல்லை நல்ல படி அப்படின்னு சொல்லி சொன்ன போனால் அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ ரொம்ப குழந்தை பையன் அவன் கரெக்ட் அஜித் சார் பேசும்போது நல்லா வளர்ந்துருந்தான். எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போத்தி இதுக நமக்கு வந்து சில பேர் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க அதை வச்சு சொல்கிறேன். எனக்கு வந்து எல்லா ஹீரோஸும் எல்லோரும் நல்லா தெரியும். இவரை வந்து அதுவும் எங்கள் வீட்டில் சில கேரக்டர் சொன்னார், இந்த மோட்டர் சைக்கிள் ஓட்டுருவார் பாலாஜின்னு ஒரு சன்னு மோட்டர் சைக்கிள் ஓட்டிடுவார் அந்த கிளா அந்த ஊர் ஊராக சுற்றுவார் அவரும் இப்போ அஜித் போகிறாரு பார்த்தீங்களா அந்த மாதிரி அவர் போவார். ரவி ரவின்ட்டு இன்னொரு இவர் வந்து அந்த ரெட் அஜித் டைப்லேயே அஜித் சாருடைய ரிசம்பிளன்ஸ் உங்கள் குடும்பத்தில் இருக்குது எது சொன்னால் சேஷ்டைகள் ரிசம்பிளன்ஸ்னு சொல்ல முடியாது. அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா இப்போ சொல்ல ஏதாவது பத்தலா அப்படின்னு அந்த மாதிரி சில அது ஒவ்வொருத்தருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அமையுது. இது யாரை ரிமைண்ட் பண்ண இவர் தானே ரிமைண்ட் பண்ணுது நான் சொல்கிறேன் அதுதான் அதை ரிமைண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆனந்தம் சரி நமக்கு நல்லா இது பண்ணுவார். அதே மாதிரி இப்போ பார்த்தா கூட நல்லா பேசுகிறார் சார் அவர் அஜித். எப்போ லாஸ்ட்டாக மீட் பண்ணீங்க? நடிகர் சங்கத்தில் மீட் பண்ணுங்க.
நடிகர் சங்கத்தில் மீட் பண்ணேன். இன்னைக்கு பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு நல்லா நல்லபடியாக கேட்டு எல்லாரும் எல்லாருக்கிட்டையும் சார் முகம் சுழிக்காத ஒரு நடிகர் நடிகர் என்னடா தொடர்ந்து பண்ணுறாங்களான்னு பதிலாக இப்போ தலைவர் எப்படி எல்லாருக்கிட்டையும் போய் இது பண்ணுறாரு. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், அவர்கிட்ட இருக்கிற சில விஷயங்கள் நான் அஜித் எம்ஜிஆர் சார்ட்ட இருக்கிறது கட்சித் தலைவர்கிட்ட இருக்கிறது எந்த கோயிலுக்கும் போனாலும் சரி யார் வந்து ஐயா தம்பின்னு கூப்பிட்டா கூட திரும்பி பார்த்து வணக்கம் சொல்லிட்டு போவார். அவர் உயர்வுக்கு மக்களுடைய நல்ல மதிப்பு நல்ல அபிமானம், இவரும் மக்கள்கிட்ட நடக்கிற ஒரு இது அதை விஷயம் இது பண்ணுறாரு. விஜயகாந்த் கிட்ட கூட மூவ் பண்ணியிருக்கான் என் பையன், அவுட்டோர் ஷூட்டிங் போகும்போது கேமராமேன் ராஜராஜன் இருக்கார் ஓகே கேப்டன் பிரபாகரன் படத்தில் ரொம்ப உங்கள் பையன் நடிச்சிட்டு இருக்காரு. இல்லை இல்லை என் பையன் வந்து இப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாப்புல நான் வந்து அங்கே பிள்ளையார்பட்டிக்கிட்ட ஷூட்டிங்கு ஓகே எங்கள் முதலாளின்னு ஒரு படம் நிச்சயங்க அதில் வர என் பிரதரும் ஆக்ட் பண்ணுறாரு, அது வேறு போர்ஷன். ஷூட்டிங் போயிட்டுமா அந்த கோயிலுக்கு போகணும், நாங்கள் எனக்கு அந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் சார் கிட்ட சொன்னேன். லாஸ்ட்டு டே பேக்கப் ஆ நாளைக்கு பேக்கப் ஆகுதுன்னு இன்றைக்கி வாங்கினார். நான் வந்து வண்டியில் ஏறி உட்கார ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு என் பையனை ஏறி உட்காந்துட்டான். இன்னும் ரெண்டு நாள் லீவ் தான், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்து சரிங்க வா ஏதாவது கோயிலுக்கு தானே கூப்பிட்டு போகிறேன் சொல்லிட்டு அப்படி போய் பார்த்து சொன்னேன். விஜயகாந்தை வந்து கூப்பிட்டு விஜயகாந்த் பார்த்தோன்னா பயந்துட்டான். இங்கே வா எந்த கிளாஸு நான் படிக்கிறேன் இப்படி உட்காருன்னு சொல்லிட்டு வண்டி மடியில் உட்கார வச்சு வடையெல்லாம் கொடுத்தாரு சாப்பிடுவேன். எங்கே வந்து வாடகை சாப்பிடலன்னு சொன்னால் அடிச்சிட்டு வர சொல்லுவார் தெரியுமா சாதன் எவ்வளோ அடிச்சிடுவார் வயசுக்கு அந்த வயசுக்கு அதே பயந்துக்கிட்டே இது பண்ணால் பட் ரொம்ப ஜோவியலாக இருந்தது. கரெக்டாக சார், எது எது வதந்திகள் டிஎஸ் பாலையா சாரை பற்றின வதந்திகள் இதெல்லாம் நம்பிட்டு இருந்ததெல்லாம் போய் இதுதான் உண்மைன்னு ரொம்ப வெளிப்படையாக தெளிவாக விளக்கு. ஆமாங்க, ஏன்னா சில பேர் இப்போ வேண்டாதவங்க என்ன நிறைய பேர் பேசுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நான் நேரில் சொன்னேன்ல, நாங்கள் இது இங்கே வந்து 7 பேர் அங்கே 6 பேர் அப்படின்னு சொன்னேன்ல. ஆமாம், 3 பேர் 4 பேர்னு சொல்லிட்டு புக்கில் இதுன்னா அதை தான் படிக்கிறாங்க. கரெக்ட். இப்போ யூடியூப்பில் டிஎஸ் பாலையாவின் கண்ணீர் கதை அதெல்லாம் தெளிவுபடுத்தணுன்ற நோக்கத்தில் தான் அந்த வீடியோ எடுக்கப்பட்டது. அதான் ஐயா, அதான் சொல்கிறேன் தம்பி. என்னென்னா இப்போ இவ்வளோ தூரம் கூப்பிட்டு கேட்குறீங்கன்னா நான் முக்கியமான டீட்டெயில்ஸ் நான் ஒன்றும் சொல்கிறேன். எங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸு எங்களெல்லாம் பிறக்காத மாதிரி எழுதிட்டா என்ன, எங்களை தெரிஞ்சவங்களுக்கு எப்படி மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். கரெக்ட். நீங்கள் ஒரு மறுப்பு கொடுங்க. நான் என்ன பண்ணுவேன், இந்த யூடியூப்பில் வருது பார்த்தீங்களா? ஆமாம், இந்த கமெண்ட்ஸில் வருது பார்த்தீங்களா, இது இதெல்லாம் நிஜம், இதெல்லாம் பொய், என்ன வேறு யாரும் நான் கிடையாது, நான் அவருடைய கடைசி மகன், தெரியாத விஷயம் இதுதான் உண்மை. நாங்கள் இருக்கிறதுனால எங்கள் நம்பரை கேட்டு ஃபிலிம் டைரியிலும் இருக்குது, நடிகர் சங்கத்தில் இருக்குது, டப்பிங் யூனியனில் இருக்குது, அங்கே கேட்டுட்டு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாத டீட்டெயில்ஸும் நாங்கள் சொல்கிறோம். எனக்கு தெரியாத டீட்டெயில்ஸ் கூட எங்கள் மதர் மூலியமாக வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்ட். ஃபேமிலி விஷயங்களில் வந்து ரொம்ப அவரெல்லாம் எங்களெல்லாம் படிக்கணும்னு தான் நினச்சார். தவிர ஆர்டிஸ்ட் ஆகணும்னு அவர் எதிர்பார்க்கல, ஃபிலிம் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கல. அவர் இறந்தப்பறம் தானே நானே ஸ்டேஜ் ஆயிருந்தேன். 72 இது இது அக்டோபர் 19th சாரி, அதுவும் 21st தான் சாரி, இது நவம்பர் 19th வந்து அசோகன் அது எனக்கு கிளாஷ் ஆயிடுச்சு சாரி. அக்டோபர் அவர் பிறந்ததும் டேட்டும் 21st தான், இறந்த டேட்டும் 21st, பிறந்தது ஆகஸ்ட் 21st, இறந்தது அக்டோபர் 21st. நிறைவாக எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் சார், ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு சிங்கர் அப்படின்றனால அப்பாவை நினைவுபடுத்துகிற ஏதோ ஒரு பாடல் பாடுங்க, அதோட இந்த நேரம் நிறைவு. அதுக்கு முன்னாடி நான் சில பேரை சொல்லணும். எனக்கு வந்து என் மேலே பிரியப்பட்ட நடிகர்கள் என்ன மக்களுக்காக நான் சொல்லணும், அவங்களும் தெரிஞ்சாகணும் தெரியாமல் கண்டிப்பாக. என் கூட பிறந்த சகோதரனை விட என்னை மேலே என் மேலே அஃபெக்ஷன் வச்சுருந்தார் அசோகண்ணா. அவர் வந்து பான் கிறிஸ்டியன், ஒரு வார்த்தை தம்பி மாறலாமா நீங்கள் மாறினா நல்லாயிருக்கும், என் கூட வந்து அம்மன் கோயிலுக்கு கூட வந்திருக்கிறார். கும்பிடுற தெய்வம் ஒன்று தான். அப்பாவுடையும் நல்ல நெருக்கம் படங்களில், ஐயோ எவ்வளோ படம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் காவல் தெய்வத்தில் வந்து மச்சான் கேரக்டர் பண்ணுவார், அடிச்சுக்கிட்டே இருப்பார் அப்பா அசோகண்ணா, அவ்வளோ பயங்கரமான வில்லன்னு காமெடி ரோல் பண்ணுவார். என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். என்னை நிறைய பேர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண ஜெய்சங்கர், ஜெய் சாரெல்லாம் நான் பழக்கமாக இருக்கிறது காரணமே அசோகண்ணா தான். அப்புறம் தேங்காய் சீனிவாசன், அப்புறம் என்ன தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம வந்து ராகவேந்திரா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டு வரு வர போகணும்னு பார்த்தா குளிர்ச்சாத்தில் உட்காந்துருக்காரு. அவருக்கு அடுத்த நிமிஷம் என்ன ப்ரோக்ராம் மாறணும், அவர் பரவாயில்ல சார் நீங்கள் பத்திரம் தனியாக போயிட்டு வரீங்களா, நான் என்ன போய் என்னால் வர பிடிக்கல அப்படின்னு வரு. இல்லை இல்லை பரவாயில்ல சார் நீங்கள் எல்லாம் உடம்புலாம் சரியாகட்டும் அப்புறம் நம்ம போகலாம். அதனால் சீனியர் ஆர்டிஸ்ட்டுங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப அபிமானமாக இருந்தாங்க.
அதே மாதிரி என்னுடைய குருநாதர் நான் மறக்கக்கூடாது. அந்த அளவுக்கு லைட் மியூசிக்லையும் சரி இந்த அளவுக்கு ஃபீல்டில் இருக்கிறேன்றது காரணம் டிஎஸ் நாராயணசாமின்னு ஒருத்தர். அவர் வந்து தூர்தர்ஷனில் எதிரொலி கடிதங்கள்லாம் படிப்பார். அவர் வந்து கிட்ட தான் நான் எஸ்எஸ்எல்சி பி எங்கன்னா நான் எஸ்எஸ்எல்சி பிஎஸ்சி அவர்கிட்ட தான் படித்தான் டிஎஸ் நாராயணசாமி. அவர் ஒரு பெரிய மெயின் ரீசன் எனக்கு நான் இது இதில் என்ட்ரு ஆகி கண்டினியூ பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தஞ்சை வாணன் அவர் வந்து அங்கே அதில் ப்ரொடியூசர். அந்த இப்போ நீங்கள் வயலம் ஆல்பமில் கூட ஒரு எம்எஸ் விஸ்வநாதன் ஒரு சாங் பாடுவார் பார்த்தீங்களா, தாய் நிலம் தந்தவரம். அதில் வந்து அதை வந்து தஞ்சாவனம் தான் எழுதி கொடுத்தாரு. தலை எங்கள் குருநாதர் தான் இது பண்ணார். எம்எஸ்வி அண்ணன் ப்ரோக்ராமு, இவர் சங்கர் கணேஷ் ப்ரோக்ராமு, தேவா அவர் வந்து எங்களை லைட் மியூசிக்கில் வந்து அவங்க சபேஷ் அவங்க பிரதர் இருக்கார்ல, ஆமாம் அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கீபோர்டு வந்து நான் ட்ரூப் ஆரம்பிச்சுன்னா ஃபஸ்ட்டு கீபோர்டு அவர் தான். ஓகே. அப்புறம் அவர் இதில் ரெக்கார்டிங்ஸில் பிஸியாக போயிட்டார். ஓகே. அப்புறம் தேவா சார் ரெக்கார்டிங்ஸ் நான் கோரஸ் கூட பாடிருக்கேன். அதனால் பட் எனக்கு சில வாய்ப்புகள் சில மியூசிக் டைரக்டர் போய் பார்த்தேன், ஒரு நல்ல மெலடி சாங் கொடுங்க, பட் இன்னும் இது வரைக்கும் வரல. கூடிய சீக்கிரத்தில் அமையினும் நாத சார்பாக வாழ்த்துறோம் சார். நாதஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி நான் சொல்கிறேன். எனக்கு நீங்கள் கேள்வி கேட்ட சில கேள்விகள் நான் ஞாபகப்படுத்தி, ஆனால் இருக்குது இன்னும் நிறையா இருக்குது, ஞாபகப்படுத்தினா வந்துடும், உங்களுக்கு டைம் இல்லை. பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு போயிட்டே இருக்கும். அப்பா பண்ண கலாட்டாக்கள், அப்பா பண்ண சில விஷயங்கள், இது வந்து தெரியாத விஷயத்தை இப்போ இது பண்ணி சொல்கிறேன். வாய்ப்புகள் இருந்தால் மக்களுடைய விரும்பினாங்கன்னா கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணலாம் சார். தொடர்ந்து நானும் ஞாபகம் வச்சு என்னென்ன ஆர்டிஸ்ட்கிட்ட என்னென்ன அவருக்கு ஸ்பெஷாலிட்டி அப்பாவை பற்றி என்கிட்ட என்ன சொன்னாங்க, உதாரணத்துக்கு நாகேஷ் டிஎம்எஸ் டிஎம்எஸ் வந்து அப்பாவுடைய திக் ஃபேனு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு வந்து அதுக்கு அடுத்தது பேச முடியல, உன்னுடைய வேல்யூ உனக்கே தெரியாதியா, நீ எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, எனக்கு ஒன்றும் சரி சரி அவ்வளோ பெரிய மேதை சொல்கிறார். ஏன்னா அவர் எனக்கு குருநாதர் மாதிரி. அதே மாதிரி ஏவிஎம் அது சொல்லியே தீரணும் நான், களத்தூர் கண்ணம்மா ஞாபகம் இருக்குங்களா, கமல்ஹாசன் ஃபஸ்ட் கமல்ஜி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே வந்து குழந்தை நட்சத்திரம், குழந்தை நட்சத்திரம் அது மாத்திரம் இல்லாமல் அப்பா கூட காம்பினேஷன், அப்பாவுக்கு பேரன் கேரக்டர். ஆமாம். அது ஏவிஎம் சார் வந்து எங்கள் மேலே என் மேலே ரொம்ப இது பண்ணி, குமரன் சார் இருக்கார் பார்த்தீங்களா, சரவணன் சார் குமரன் சார், என் பையன் கூட இது ஆவிசி ஸ்கூலில் படிச்சிருக்கிறான். குமரன் சார் வந்து ரொம்ப பெரிய மனசோட இன்னொரு மகன் போது சீட்டு கன்ஃபார்ம்டாக உண்டு அப்படின்னு சொல்லி ஆவிசி ஸ்கூலில் சீட்டு கொடுத்தார். புரியும். ஸோ எனக்கு இன்னும் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. இப்போ சில விஷயங்கள் நான் மறந்துருக்கலாம், பின்னாடி வந்து நீங்கள் ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னுடைய விஷயங்கள் நான் அப்பாவுடைய எனக்கும் அப்பாவுக்கும் என்ன இது, காமராஜர் எங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் என்னுடைய ரியாக்ஷன் எப்படி, எங்களை எப்படி ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தாங்க, அதெல்லாம் போயிட்டே இருக்கும் சார். அதனால் எனக்கு இது வரைக்கும் வந்து நாதஸ் சேனலில் நீங்கள் கூப்பிட்டு இவ்வளோ தூரம் என்ன பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நன்றி, உங்கள் நிறுவனத்துக்கும் நன்றி. தம்பி உங்கள் பேர் திருவேங்கடமா? ஆமாம் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லபடியாக வாங்க. மக்களுடைய ஆதரவோடு நான் இன்னும் திரும்பி வந்து நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். ஓகே. எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. நன்றி.